காப்பாற்றின ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு யாருக்கு இருந்தது அப்படின்னா அனிருத்த பிரம்மராயர் அவர்களுக்கு இருந்தது. அது மாதிரி இவருடைய ஒற்றர் படையை வந்து ஒரு முறை வந்து நக்கலா நம்ம அருண்மொழிவர்மன் சொல்றாரு, இவருக்கும் தெரியும் அருண்மொழி எல்லாருக்குமே தெரியும், இவர் வந்து ஒற்றர் வந்து ஒற்றர் படை நியமிக்கிறவர், அந்த ஒற்றர் வந்து மற்றவங்களுக்கெல்லாம் இல்ல எனக்கே கூட ஒற்றர் படை நியமிக்கிறவர் வந்து அனிருத்த பிரம்மராயர் அப்படின்னு சொல்லி அருண்மொழிவர்மனுக்குமே தெரியும், புனியும் செல்வனுக்குமே தெரியும். அந்த மாதிரி ஒரு ஒரு கட்டத்துல வந்து குதிரையில ரெண்டு பேரும் போறதுக்காக பயணம் போறதுக்காக ஏறி உட்காடுறாங்க. அப்போ நக்கெல்லாம் வந்து நம்ம பொன்னியின் செல்வன் சொல்றாரு, ஐயா அனிருத்த பிரம்மராயர் அவர்களே, உங்களுடைய ஒற்றற்படை முன்னே செல்கிறதா அல்லது பின்னே வருகிறதா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்பாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு நம்பிக்கை, ஸோ தன்னையும் ஒற்றர் வச்சு வேறு பாக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சா எந்த மன்னனும் சும்மா இருக்க மாட்டாங்க. பட் அருள்மொழி அனிருத்த பிரம்மராயர் மேல இருந்த அந்த நம்பிக்கையினாலதான் சோழ சாம்ராஜ்யமே இருந்ததுன்னு சொல்லலாம். எல்லா இடத்துலையும் இங்க பேசின அத்தனை 17 கதாபாத்திரத்தையும் 17 கதாபாத்திரங்களையும் ஒற்றர் வேலை செய்து அவர்கள் எல்லாம் எப்படி சோழ சாம்ராஜ்யத்துக்கு தகுதியானவர்களா சிறந்தவர்களா, அவர்களை கூட வைத்துக் கொள்ளலாமா அல்லது வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகச்சிறந்த முடிவை வந்து ஒற்றர் படை மூலமா தான் இவர் தெரிஞ்சுப்பாரு. அதாவது எல்லாருக்கும் இவருக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எல்லாருக்கும் 2 கண்ணு தான், இவருக்கு 1000 கண்ணு இருக்கும். அந்த அளவுக்கு ஒற்றர் படை வந்து விரிவுபடுத்திக்கிட்டே போவார். இவருடைய மிக சிறந்த ஒற்றன் யாரு அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்குமே பிடிச்ச கேரக்டர் ஆழ்வார்க்கடியான் நம்பி. ஸோ இவர் ஆழ்வார்க்கடியான் நம்பி வந்து பார்த்தோம்னா இவரும் கடைசி வரையுமே இவர் கூடவே இருந்துருக்கிறாரு. இன்னொன்னு சொல்லணும்னா ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் வந்து நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கு. என்ன கருத்து வேறுபாடுகள் புதுசா சொல்றீங்க அப்படின்னா இருந்திருக்கு. என்ன அப்படின்னா இந்த கோயில் கட்டுவதுலதான், தஞ்சை பெரிய கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆகும் இந்த கோவில் கட்டி முடிக்க அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல சொல்லப்பட்டது. அதனால இப்போ ராஜேந்திர சோழனுக்கு வந்து இது இந்த உடன்பாடு இல்லை. ஏன் அப்படின்னா இந்த தஞ்சை பெரிய கோயிலவே கட்டிட்டு இருந்தா நம்மளுடைய சோழ சாம்ராஜ்யத்தை சீக்கிரமா எளிதில் மற்றவர்கள் ஆக்கிரமிப்பு செய்வார்கள் அப்படின்றது ராஜராஜேந்திர சோழனுடைய கணிப்பு. ஏன் அப்படின்னா இங்க இருக்கிற படை வீரர்கள் எல்லாம் கோவில் பணிக்காக நம்ம எடுத்துட்டோம்னா படை பலன் வந்து குறைஞ்சிடும், அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஆயுதம் எல்லாம் பழுதடைகிறோம், அவங்களுடைய போர் வில்லேந்த கூடிய அந்த விரல்கள் எல்லாம் உளி செதுக்கவும் கல்தூக்கவும் நம்ம பயன்படுத்திட்டோம்னா அந்த போர் கலையே போயிடும் அப்படின்னு சொல்லி பயந்தவரு ராஜேந்திர சோழன். இதுக்காக அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் நடுவுல நிறைய பிரச்சனைகள் வரும். இவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இல்லாம பாத்துட்டதும் யாரு அப்படின்னா நம்ம அனிருத்த பிரம்மராயர் தான். இது இந்த 17 கதாபாத்திரத்தின் மூலமா வந்து உங்களுக்கு இன்னும் புரியாத விஷயங்கள் வந்து இங்க உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு கான்செப்ட் கிடைச்சிருக்கும். இதையும் தாண்டி நீங்க உண்மையிலேயே அந்த ஒரு புத்தகத்தை விரும்பி படிங்க. ஏன்னா இந்த காலகட்டத்துல நமக்கு வந்து டைம் இல்லை அப்படிங்கிற ஒரு சின்ன கான்செப்ட்ல எல்லாமே சீக்கிரமா தூக்கி போட்டு போயிடும். ஆனா உண்மையிலே நம்ம என்ன பண்ணணும்னா படிக்கணும். அதுவும் வந்து கல்கி அவர்கள் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. இது வந்து 3 hours ஸ்கிரீன்ல நம்ம கண்டிப்பா பார்க்க முடியாது, இந்த 2 hours ஸ்கிரீன் 17 கேரக்டர்ஸ்ல நம்ம கண்டிப்பா பார்க்க முடியாது. எழுத்து நடையில நீங்க படிக்கிற அந்த படிப்பு அந்த வாசிப்பு தான் உங்களை வந்து சின்ன வயசு மாதிரி இதை பிக்டரஸ்க்கு அதை கொண்டு வரும். அவர் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா பொன்னி நதியை வந்து எவ்வளவு அழகா வர்ணிக்கிறாரு பாருங்க. பொன்னி நதி குடகு நாட்டில் பிறந்து வளர்ந்த பொன்னி நதி குமரி பருவம் அடைந்து தன்னுடைய மணாளனான சமுத்திரராஜனை காண ஓடுகின்றாள். ஓடும்போது அவளுக்கு வந்து உள்ள மனசுல வந்து அவ்வளவு சந்தோஷம் அவ்வளவு மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சிய வந்து எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம ஓடும்போது அவளுக்கு வந்து அந்த சமுத்திரராஜனை அலையமைத்துக் கொள்ள 2 கைகள் 2 கரங்கள் பத்தாது அப்படின்னு நினைக்கிறான். சோ அதனால 2 கைகள் வந்து 10 ஆகுது, 10, 20 ஆகுது, 20, 100 ஆகுது, இந்த மாதிரி கரங்கள் கூடிக்கிட்டே போகுது. எதுக்காக? சமுத்திரராஜனை அணைப்பதற்காக. காடு மேடு தாண்டி பள்ளம் பாறைகள் தாண்டி அவள் விரைந்து ஓடுகிறாள் அப்படின்னு சொல்லி எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. அப்புறம் அந்த கரையோரத்துல இருக்கிற புன்னை மரங்களும் கடம்ப மரங்களும் பார்த்தோம்னா பச்சை புடவை கட்டிய
பொன்னி நதி அப்படின்னு சொல்லி அழகா சொல்றாரு. அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் அந்த பொன்னி நதிய அலங்காரம் பண்றாங்க. எப்படி வந்து இப்போ ஒரு பொண்ணு தூக்கடைஞ்சிட்டா கல்யாணம் பண்ணும் போது எல்லாம் கோழிமார்கள் சேர்ந்து அந்த பொண்ணை வந்து அழகா பியூட்டிஷியன் எல்லாம் வந்து ரெடி பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த பொண்ணு பொன்னி நதிய வந்து இருக்கிற அந்த மற்ற தோழிமார்கள் எல்லாம் பச்சை புடவை கட்டி அப்புறம் அந்த பூக்கள் எல்லாம் அந்த செங்காந்த மலர்கள் எல்லாம் தூவி இருக்கிறதெல்லாம் வந்து அவ்வளவு அழகா வர்ணிச்சிருக்காரு. சோ இதெல்லாம் நீங்க வந்து ஒவ்வொரு லைனும் வாசிக்கிற போதுதான் அதனுடைய இது உங்களுக்கு நிச்சயம் புரியும். எல்லாருக்கும் ஒன்னே ஒரு சொல்லிக்கிறேன், இந்த கல்கியோடைய படைப்பு மிகப்பெரிய படைப்பு. பொன்னியின் செல்வன் மட்டும் படிக்காதீங்க, இதை தொடர்ந்து உடையார் அப்படிங்கிற ஒரு நாவல் பாலகுமாரனால் எழுதப்பட்டது அதையும் படிங்க, அது இன்னும் சூப்பரா இருக்கும். அதாவது ஆஃப்டர்மாத் அப்படிங்கிற மாதிரி இவரு பொன்னியின் செல்வன் அரியணை ஏறிய பிறகு என்ன நடந்தது அப்படிங்கறது உடையார் நாவல்ல சூப்பரா சொல்லியிருக்காரு பாலகுமாரன். அதுல இன்னும் நிறைய தகவல்கள் இன்னும் படிக்க படிக்க, அது ஆறு புத்தகம், இது அஞ்சு, அது ஆறு, ஆறுதானா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி நமக்குள்ளேயே வரும். அதையும் படிங்க. வாய்ப்பளிக்கமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.